கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து 100 140 கட் ஆஃப்குள்ளே வரக்கூடிய காலேஜஸ் லிஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கட் ஆஃப்குள்ளே இருக்கீங்க, எனக்கு டாப் காலேஜஸ் கிடைக்குமா இல்லை வந்து எனக்கு காலேஜ் ஃபஸ்ட்டு கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி வரி பண்ணாதீங்க, நிறைய காலேஜஸ் நிறைய நல்ல காலேஜஸ் இந்த ஒரு லிஸ்ட்டில் இந்த ஒரு கட் ஆஃப்குள்ளே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸ்ஸாக உங்கள் சாய்ஸஸ்ஸை நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற க்வெஸ்டின் இருக்கும் இல்லையா. அண்ட் அந்த ஒரு கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சராக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நான் வந்து வேறு வேறு பார்ட்ஸாக நான் வந்து போட்டிருக்கேன், ஒரு 3-4 பார்ட்டாக நான் போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக எல்லா பார்ட்டையும் வந்து கண்டிப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும் என்னென்ன காலேஜஸ் நம்ம வந்து நம்ம சாய்ஸஸை வைக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா அதோட ரிவ்யூஸ் பாருங்கள், இந்த காலேஜஸ் வந்து நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்கள் சாய்ஸஸ் போடுறது ரொம்ப முக்கியம். அண்ட் அது ரொம்ப 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 கண்டிப்பாக வந்துட்டு யோசிச்சு பண்ணுங்கள். கம்மி கட் ஆஃப், அதனால் ஏதோ ஒரு காலேஜில் போய் போடணும் அப்படின்னு இல்லாமல் ப்ராப்பராக உங்களுக்கு செட் ஆகிற காலேஜில் போடுங்க, அது ரொம்ப 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 முக்கியம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். கைஸ் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க இந்த ஒரு வீடியோ. ஸோ எந்தெந்த பெரிய காலேஜஸில் உங்களுக்கு வந்து 100-140 கட் ஆஃப்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் இருக்கும் நிறைய பேருக்கு. அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா கோர்சஸுமே உங்களை வந்து கிடச்சிடாது, சில கோர்சஸ் கண்டிப்பாக பெரிய காலேஜஸில் கிடைக்கும் டெஃபினட்டாக சொல்கிறேன், நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் கிடைக்கிறது. ஸோ அந்த காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் கிடைக்கும் இந்த ஒரு கட் ஆஃப் 100-140 அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இந்த லிஸ்ட்டில் முதல்ல வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா குமாரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு காலேஜ், கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான காலேஜ், ஒரு ஹை ப்ரொஃபைல் காலேஜ், ஒரு அட்டானமஸ் காலேஜ். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2712. அண்ட் இங்கே உங்களை வந்து மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், டெக்ஸ்டைல், சிவில், ஆட்டோமொபைல் இந்த 5 கோர்ஸுக்கும் கண்டிப்பாக உங்களை வந்து கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ஒரு கட் ஆஃபில். இதுக்கு அடுத்து இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரை, இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 5986. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே நிறைய அட்மிஷன் வந்து மோஸ்ட்லி ஒன்றும் ஃபில் ஆகாது. ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து இங்கே அட்மிஷன் உங்களுக்கு கேட்ட கோர்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இங்கே மெக்கானிக்கல், சிவில், மற்ற கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்து இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல் இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு காலேஜ் தான். இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 5910. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து சிவில் அப்புறம் மெக்கானிக்கல் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு கோர்சஸுமே வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து ஃபில்லிங் இருக்காது. ஸோ அதனால் இந்த ரெண்டு கோர்சஸும் கண்டிப்பாக உங்களை வந்து கிடைக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ், கோவில்பட்டியில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான காலேஜ் தான் அந்த ஏரியாவில். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 4962. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்துட்டு மெக்கானிக்கல், சிவில் இதெல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டி கிடைக்கும். சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்சிஏஎஸ்டி இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டான காலேஜ். அண்ட் இதுமே அட்டானமஸ் காலேஜ் தான். இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 4960 சிவகாசியில் இருக்குது. இங்கே உங்களை வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து உங்களுக்கு சிவில் அப்புறம் வந்து மெக்கானிக்கலில் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பெரிய காலேஜஸில் அவங்க வந்து சிவில் அப்புறம் மெக்கானிக்கல் வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபில் ஆகிடாது. ஸோ அப்படிங்கிற போது அவங்க வந்து எல்லா கட் ஆஃபையும் வந்து ஓரளவுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ரீசன்னால தான் அவங்களுக்கு வந்து பெரிய காலேஜஸில் உங்களை வந்து இந்த கட் ஆஃப்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது ஃபாலோ பண்ணி அவங்களை வந்து காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஒரு அட்டானமஸ் காலேஜ், 4959 இதோட கோடு. அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து மெக்கானிக்கல், ட்ரிப்பிளி, அதுக்கப்புறம் சிவில் 3 கோர்சஸுக்கும் உங்களுக்கு வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்துட்டு உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து கண்டிப்பாக உங்கள் சாய்ஸஸில் இந்த கோர்சஸ் எடுக்கிறீங்க இந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அண்ட் இது ஃபாலோ பண்ணி உங்களை வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலியில் இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கேட் குரூப்போடது. அது இதுவுமே வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ், இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4955. இங்கேயும் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் சிவில் இந்த ரெண்டு கோர்ஸும் கண்டிப்பாக உங்களை வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து விருதுநகரில் இருக்கக்கூடிய காலேஜ் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 4917, ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இங்கேயும் வந்து உங்களுக்கு ஆல் கம்யூனிட்டி எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பயோடெக்னாலஜி, அக்ரி, பயோமெடிக்கல், சிவில் அப்புறம் மெக்கானிக்கல் இந்த 5 இதுக்குமே வந்து உங்களை வந்து கிடைக்கும் எல்லா கம்யூனிட்டிக்கும். இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 3830. அண்ட் இங்கேயும் உங்களுக்கு வந்து ஆல் கம்யூனிட்டிக்கு மெக்கானிக்கல் மட்டும் கிடைக்கும், சிவில்லாம் கிடைக்கும், மெக்கானிக்கல் மட்டும் இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குங்க. அண்ட் இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ரொம்ப ஃபேமஸான காலேஜ் தான், ஒரு அட்டானமஸ் காலேஜ். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3826. அண்ட் இங்கே உங்களை வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிளி இந்த 3 கோர்சஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் சாய்ஸஸ் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாம். அண்ட் இது ஃபாலோ பண்ணி உங்களை வந்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து திருச்சி பக்கம் இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குற காலேஜ் தான். இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 3819.
இங்கே உங்களுக்கு மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் சிவில் உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து கிடைக்கும் இங்கே. அண்ட் இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது முன்னாடி பார்த்தது இன்ஜினியரிங், இது டெக்னாலஜி, இதுவுமே ஆட்டோனமஸ் காலேஜ். இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 3701. அண்ட் இங்கேயும் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் சிவில் எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து கிடைக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஃபேமஸான காலேஜ், இது பொள்ளாச்சி பக்கம் இருக்குது, KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதோட கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2751. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் மட்டும் கிடைக்கும் எல்லா கம்யூனிட்டிக்கும். ஸோ ஓவராலாக நான் இந்த லிஸ்ட்டில் சொன்ன இவ்வளோ காலேஜஸுமே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஹை ப்ரொஃபைல் காலேஜஸ், எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து செகண்ட் டயர் தேர்ட் டயரில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸு. ஸோ ரொம்ப லோவாக போகாமல் சில கோர்சஸுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் வந்து போகலாம். ஏன் அப்படின்னா இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு காலேஜுக்கு போய் நம்ம வந்து இருக்கிறத விட ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ மெக்கானிக்கல் நீங்கள் படிக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை சிவில்னால் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏன் லோவர் காலேஜஸ்க்கு போகிறீங்க, லோவர் கட் ஆஃப் எடுத்தாலுமே நீங்கள் வந்து நல்ல காலேஜஸுக்கே போங்க அப்படின்னு தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் இந்த மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. அண்ட் இது இந்த வீடியோ இதோட முடியலை, இதோட இன்னொரு பார்ட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு ஓரளவு உட்காந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள், எல்லாம் ஓகேவான்னு பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சாய்ஸஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்.